நீதிமானின் பாதை எப்படி இருக்குமா? நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா? ஆமென் சொல்லுங்க. நீதிமானின் பாதை எப்படி இருக்கும் சொல்லுங்க. நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்குமா? சங்கீதம் 97:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்படுகிறது. எஸ், உங்களுடைய பாதை சூரிய பிரகாசமாக இருக்கிறதுனால நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் இடறி விழ மாட்டீங்க. கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டின் மகன் தான் கெட்டு ஒளிவான ஒளிய ஆண்டவருடைய பிள்ளைங்க நீதிமான்கள் இடறி விழ போறதில்லை. ஏனென்றால் உங்கள் பாதைகள் வெட்டு வெளிச்சமா இருக்கும், பகலா இருக்கிறது, சூரிய வெளிச்சமா இருக்கிறதுனால நீங்க ஒரு இடரில் வர முடியாது. தானியலுடைய வாழ்க்கையை வாசி பாருங்க. அவனுடைய பாதையில் ஒரு அடிமை தான், அவன் அடிமையாக தான் கொண்டு வரப்பட்டான் பாபிலோனுக்கு. ஆனால் அங்கே பாருங்க, அவனுடைய பாதை வந்து ராஜ பாதையாக இருந்தது. நீதிமானின் பாதையோ ராஜபாதை. நீதிமொழியில் 15:19 சொல்லப்பட்டது போல முன்னேறி போயிட்டே இருந்தான். நடு பகல் வரை பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல பாதை இருந்ததுனால முதல்ல 3 வருஷம் நம்ம ஒரு பிஎஸ்சி டிகிரி படிக்கிறது போல அந்த கல்தேயர் லாங்குவேஜில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அங்கே உள்ள எல்லா வாலிபர்களையும் பார்க்கலாம். தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ 10 மடங்கு சமஸ்தர்களாக இருந்தார்கள். எல்லாத்தோட விசேஷத்தர்களாக இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் இவர்கள் நீதிமானாக இருக்கிறபடினாலே தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. ராஜாவின் போஜனம் தீட்டுள்ளது, அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, அதை நாங்கள் புசிக்க மாட்டோம். எங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்போம், அவரை சார்ந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, அது தானியல் பாருங்கள் எப்பவும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவனுடைய பாதை அப்படி நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருந்துச்சு. 3 ராஜாக்கள் மாறினார்கள். தானியல் 6:30 வாசித்து பாருங்க. 20 தானியலின் காரியமோ ஜெயமா இருந்தது. கரங்களை திட்டமா? ஹாலேலூயா. தானியல் 6:20 தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. 3 ராஜாக்கள் மாறினாங்க. 3 ராஜாக்கள் காலத்தில் தனியே. ஏன்னா நீதிமானின் பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அதனால நீதிமானுக்கு ஒரு கேடு வராதான். 12:21 நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. சிங்க கபில தானியில தூக்கி போட்டு பார்த்தாங்க, ஒரு கேடு வரல. சாத்ரக் மேஷத் ஆபேத்நகோ அக்னியில போட்டு பார்த்தாங்க, ஒரு கேடு வரல. ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாம் சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். 3வதாக ஒரு நீதிமானின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கி நீதிமொழிகள் 15:6 சொல்லப்பட்டு, நீதிமானின் வீட்டில் நீதிமான்ல அவன் பாடுபடலாம் அழைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி அதிக பொக்கிஷம் இருக்கும்? பைபிள் சொல்லுது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். ஏனென்றால் அவன் கர்த்தரையே நம்பியிருக்கிறபடினால. 28:25 நீதிமொழி வாசி பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கரங்களை தட்டுவோமா? எவன் கர்த்தரை நம்புகிறானோ, கர்த்தரை இருகப்பட்டிருக்கிறானோ, அவன் செழித்து கொண்டே இருப்பான். அதனால அவனுடைய வீட்டில் இருக்கும் எல்லாம் சொல்லுங்க. என் வீட்டில் ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், விலையேறப்பெற்ற பொருட்கள் இருக்கும். நான் நீதிமான், என் வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். சந்தோஷமா எல்லாம் அறிக்கை செய்யுங்க, விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. ஆதியாகமும் 13:2 வாசி பாருங்க. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுடைய சீமானா இருந்தான், திரளான வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். ஆதியாகமும் 24:35 வாசி பாருங்க. எலியேசர் ஆபிரகாமை குறித்து சொல்கிறான், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், ஆடு மாடுகளும் வெள்ளியும் பொன்னும் உடைய செல்வ சீமானா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 13:6 அவனுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தது, பூமியால தாங்க கூடல. பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். என்னாகமம் 24:1 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு புரியும், நீதிமானை ஆசீர்வதிப்பதே அவருக்கு புரியும், நீதிமானாகி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு புரியும். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அமேன். யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ அத்தனை பேரும் நீதிமான்கள். ரோமர் 5:9 யாரெல்லாம் இயேசுனுடைய பாவத்தை செல்வில் சுமந்து விட்டார், என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் சாபத்தை பாவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் நீதிமான் என்று ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே உங்கள் சிரசிலே கர்த்தருடைய ஆசி வைக்கிற கரம் வரும். உங்க வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த நீதிமான் எப்படி இருப்பான்? 20:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்பாக உடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். நீதிமான் எப்பவுமே உத்தமத்தில் தான் இருப்பான். அவன் அநீதி செய்ய மாட்டான், ஆண்டவர் குரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டான். அதனால உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, நீதிமொழி 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவன் நீதிமான இருக்கிறபடினால எல்லா சூழ்நிலையும் உண்மையா இருக்கிறதுனால பரிபூர்ண ஆசீர்வாதம்.
அங்கே தீர்க்காயுசு இருக்கும், வியாதியற்ற வாழ்க்கை இருக்கும், செல்வம் இருக்கும், பொக்கிஷம் இருக்கும், வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும், அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஆசீர்வாதம் அவங்களோட